மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தோம்னா மல்லாங்குடிங்கிற ஊருக்கு தாங்க போகிறோம். இந்த மல்லாங்குடி ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சரியாக 15 கிலோமீட்டரில் இருக்குது மல்லாங்குடி. இந்த மல்லாங்குடிக்கு எப்படி போகலாம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டு பொன்னமராவதி போகிற வழியில் நச்சாந்துப்பட்டிக்கு முன்னாடி இருக்குது இந்த மல்லாங்குடி. இன்றைக்கி நம்ம இந்த மல்லாங்குடிக்கு தாங்க போகிறோம். இந்த மல்லாங்குடியில் பார்த்தோம்னா தேவர்மலைன்னு சொல்லி ஒரு மலை ஒன்று இருக்குதுங்க, தேவர் கோயில். இன்றைக்கி நம்ம அங்கே தாங்க போகிறோம். இந்த தேவர்மலை பார்த்திங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட குடவரை கோயில் ஒன்று இருக்குதுங்க. அந்த குடவரை கோயிலுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி போகிறோம். இந்த குடவரை கோயில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட குடவரை கோயிலுங்க, ரொம்ப பழமையான குடவரை கோயில். அங்கே பார்த்தோம்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் சிற்பம், பாறை சிற்பம், 2 துவாரபாலர்கள். இங்கே உள்ளே பார்த்தோம்னா ஒரு சிவபெருமான் இருக்கார். இங்கே பார்த்தோம்னா 2 நந்திகள் எல்லாம் இந்த கோயிலில் இருக்குங்க. ரொம்ப பழமையான கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு சித்தரோட ஜீவசமாதி எல்லாம் இந்த மலையில் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கோயிலோட முகப்பு பகுதியில் தாங்க இருக்கோம். ரொம்ப பழமையான மரம் பார்த்தோம்னா விழுந்து கிடக்குங்க. இந்த மரம் பார்த்தோம்னா ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள மரமாங்க. இப்போ கஜா புயலில் பார்த்தோம்னா சமீப அதுக்கு முன்னாடி இந்த மரம் வந்து சாஞ்சு அப்படியே கிடக்குங்க. இந்த கோயில் பார்த்தோம்னா ரொம்ப பழமையான கோயிலாகவும் இருக்கு. நம்ம இந்த கோயிலுக்குள்ளே வந்தவுடனே பார்த்தோம்னா ஒரு தொழில் துறையோட போர்டை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த கோயில் பார்த்தோம்னா ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதாங்க இந்த கோயிலோட முன்பகுதி. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தோம்னா சிவபெருமான் நமக்கு காட்சி தராருங்க. அது பக்கத்தில் பார்த்தோம்னா சித்தரோட ஜீவசமாதி எல்லாம் நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த முகப்பு மண்டபம் பார்த்திங்கன்னா அதற்கு அப்புறம் கட்டப்பட்டதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உள்ளே இருக்க குடவரை கோயில் தாங்க கட்டப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டிருக்கு குடவரை கோயில். அதுக்கப்புறம்தான் இப்படி ஒவ்வொரு காலங்கள் மாற மாற அதுக்கப்புறம் கற்களை வச்சு இன்டர்லாக்கிங் முறையில் இந்த முன் மண்டபம் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த முன் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள பாறை விநாயகரோட சிற்பம், உள்ள 2 துவாரபாலர்கள், உள்ளே பார்த்தோம்னா ஒரு அம்மன் சிற்பம் எல்லாம் இங்கே இருக்குதுங்க. இந்த கோயிலில் பார்த்தோம்னா என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மேடையில் 2 நந்திகள் இருக்குதுங்க, அதுவும் ஒரே மாதிரி. அதாங்க இந்த கோயிலோட மிக சிறப்பு. உள்ளே பார்த்தோம்னா ஒரு பெரிய நந்தி ஒன்று இருக்குதுங்க. வேறு இங்கே நமக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தேவநாதராக நமக்கு காட்சி தராங்க. உள்ள அம்பாள் பார்த்தீங்கன்னா தேவநாயகியாக நமக்கு அம்பாள் காட்சி தராங்க. இந்த மலையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர் மலைங்க. உள்ளே பார்த்தோம்னா சிவபெருமான், உள்ளே ஒரு முழு மலைங்க. அந்த மலையை குடஞ்சி அங்கே இருக்க சிவபெருமான் உள்ளே தாய்ப்பாறையிலே செய்யப்பட்டிருக்காருங்க. இப்போ நம்ம வெளிப்புற தோற்றத்தை தாங்க பார்க்குறோம். வெளிப்புற தோற்றத்தை பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கிங் முறையில் கட்டியிருக்காங்க. இந்த முன்மண்டபம் பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த குடவரை உள்ளே கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த முன்மண்டபமும் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த சிமெண்ட்டுக்கு எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த இன்டர்லாக்கிங் முறையில் இது கட்டப்பட்டிருக்காங்க. நமக்கு அந்த பாறை அந்த கருவறைக்கும் இந்த முன்மண்டபத்துக்குள்ள அந்த கேப் அப்படியே பாருங்கள், அப்படியே சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது அப்படியே தெரியுங்க. உள்ளே பார்த்தோம்னா இந்த முழு மலையை குடஞ்சி உள்ளே இருக்க சிவபெருமான் வந்து பண்ணப்பட்டிருக்காரு. இந்த மலையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர்மலை. இதான் முகப்போட என்ட்ரன்ஸுங்க. இந்த கோயில் பார்த்தோம்னா ரொம்ப பழமையான கோயிலும் கூட. இன்டர்லாக்கிங் முறையில் ரொம்ப அழகாக அந்த காலத்தில் கற்கள்லேயே கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலோட பக்கத்துலேயே பார்த்தோம்னா கல்வெட்டு ஒன்று இருக்குங்க. ரொம்ப பழமையான கல்வெட்டுகள் ஒரு 17 வரிக்கு இங்கே இருக்குது கல்வெட்டு. அதை நம்ம பார்க்க முடியுதுங்க. அதில் இப்போ எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைஞ்சு போச்சு. இது பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு சித்தரோட ஜீவசமாதி எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட குடவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15க்கும் மேற்பட்ட குடவரை கோயில்கள் இருக்குதுங்க. அதில் இந்த கோயிலும் இருக்குதுங்க. அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா இப்போ நம்ம அந்த சித்தரோட ஜீவசமாதியை தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம். சித்தரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமிலை குறும்ப நாயனாரின் ஜீவசமாதி. இவருக்கும் இந்த கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்பு இருக்குங்க. அந்த 2 நந்திகள் வந்ததுனாங்க. அந்த 2 நந்திகளும் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் வந்து சாமி கும்பிட வந்திருக்காருங்க. அப்போ பார்த்தோம்னா இது இந்த கோயில் பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க. அந்த ஆற்றுல பார்த்தோம்னா அதிகமாக தண்ணி போய்கிட்டு இருந்துச்சாங்க. அப்போ அவர் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியலை. அப்போ என்ன பண்ணாரா சிவபெருமான் வேண்டியிருக்காரு. வேண்டணுன்னா அந்த நந்தி உருவத்தில் காலை என்ன பண்ணிச்சா இங்கே தண்ணியில் நீந்தி போய் அவரை ஏற்றிக்கிட்டு இந்த தண்ணியில் வந்து இந்த பக்கம் கரையில் வந்து விட்டதாகவும் அதனால் இங்கே 2 நந்திகள் ஒரே மேடையில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ளே பார்த்தோம்னா ஒரு பெரிய நந்தி இருக்குங்க. உள்ளே ஒரு பலிபீடம், நந்தி எல்லாம் நம்ம உள்ளே பார்க்க முடியுதுங்க. நம்மளால்
உள்ள வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது, அதனால் நம்ம எடுக்கலைங்க. நம்ம அதனால் வெளியே இருந்தே நம்ம எல்லாத்தையும் காமிக்கிறோம். அடுத்து இந்த கோயிலுக்கு பின்பக்கம் ஒரு மலை ஒன்று இருக்குங்க. நம்ம அடுத்து இந்த மலையை தாங்க ஏற போகிறோம். இந்த கோயிலோட மேலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுனா மாதிரி மேலே இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் மேலே பார்க்கலாம். இந்த கோயிலோட பின்பக்கத்தில் இருக்கிறப்ப இடத்துல தாங்க ரம்மி படம் ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கோயிலுங்க, ரொம்ப பழமையான கோயிலும் கூடங்க. நீங்கள் ஒரு முறையாக இந்த கோயிலுக்கு வரணும்னு இருந்தாங்க, நம்ம இந்த காணொலியை நம்ம பதிவிடுறோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா சுந்தரர் பாடிய தேவார பாடல்களை இக்கோயிலை பற்றி குறிப்பிட்டுள்ளாருங்க. இந்த கோயில் தேவார வைப்புஸ்தலம் என்று கருதப்படுகிறதுங்க. 7ஆம் திருமுறையில் 12ஆம் பக்கத்தில் 5ஆம் பாடலில் இக்கோயிலை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மலை பார்த்தீங்கன்னா சின்ன மலை தாங்க, ஆனால் இங்கே நிறையா விஷப்பாம்புகள் மலைப்பாம்புகள் எல்லாம் இருக்குங்க. நம்ம அதனால் பார்த்து தாங்க வரணும். நம்ம இந்த வழியாக நேராக போனோம்னா அங்கே பாறை பார்த்தீங்கன்னா பம்பரை மாதிரி சுற்றி வர குடஞ்சி நடுவில் சூப்பராக இருக்குங்க. நம்ம அடுத்து அதை போய் பார்ப்போங்க. இப்போ நம்ம கீழே இருக்க சிவபெருமானோட கோயிலுக்கு மேல் பகுதியிலாங்க நம்ம இப்போ ஏறிக்கி இருக்கோம். இங்கே பார்த்தோம்னா கற்கல்லையான படிக்கட்டுகள் எல்லாம் இங்கே மேலே இருக்குங்க. நம்ம இப்போ மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க. இந்த படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான படிக்கட்டாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக அவ்வளோ நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். ரெண்டு பக்கமுமே இருக்குங்க படிக்கட்டுகள். மேலே ஏறி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு சொன மாதிரி ஒரு பள்ளம் ஒன்று இருக்குங்க. இந்த பள்ளம்னா பார்த்தீங்கன்னா எதிர்காண்டி இந்த பள்ளம் வெட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மலைகள்னால் தண்ணி குடிக்க எல்லாம் சிரமமாக இருக்குங்க. அதனாலேயே இந்த நீர் வழியை அமைச்சு இந்த பள்ளங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்குங்க. அந்த காலத்தில் இந்த பள்ளத்துலேருந்து தாங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் எல்லாத்துக்குமே இந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. இந்த கீழே இருக்க பாறையை பார்த்தீங்கன்னா இதில் ரம்மி படம், அதில் விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பாட்டுக்கு இந்த பாறைக்கு மேலே இருந்து தாங்க அவங்க எடுத்திருப்பாங்க ஷூட்டிங். இப்போ நம்ம அங்கே தாங்க அடுத்து நம்ம போகிறோம் வாங்க. நம்ம இப்போ அடுத்ததாக இந்த கோயிலோட பின்பக்கட்டு இருக்க மலையில் தாங்க நிற்கிறோம். ஒரு ஃபோன் கால் ஒன்று வருதுங்க. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தோம்னா பொங்கலப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அடுத்து இன்றைக்கி இப்போ தாங்க ஃபோன் பண்ணுறான். சரி பேசிட்டு நம்ம அடுத்து ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுறோங்க. பின்னாடி வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக பிரமிக்க வைக்கும் மலைகள், 2 மலைகள் இருக்குதுங்க. சுற்றி வர குடஞ்சி நடுவில் அப்படியே நிற்கிதுங்க அந்தரத்தில் அந்த பாறைகள். அப்படியே அந்த பாறையில் பார்த்தோம்னா கல்வெட்டுகள் எல்லாம் இருந்துச்சுங்க. நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பகுதியில் தாங்க ரம்மி ஷூட்டிங் இந்த பகுதியில் தாங்க நடந்துச்சு, அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. அது பக்கத்திலே பார்த்தா இன்னொரு பாறையும் குடஞ்சிருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சுற்றி வர குடஞ்சி நடுவில் நிற்கிறது அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்குங்க அந்த பாறை. இந்த பாறையில் நின்று தாங்க ரம்மி படத்தில் ஒரு பாடலுக்கு இந்த பாறையை வந்து காமிப்பாங்க பாருங்கள். ரம்மி படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாறைக்கு மேலே நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாடல் காட்சி ஒன்று எடுத்திருப்பாங்க.
அதாங்க எடுக்கப்பட்டது இந்த இடத்துல. இந்த தேவர்மலையில் இருக்க கோயிலுக்கு பின்னாடி இருக்க ரெண்டு பாறையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக செதுக்கப்பட்டிருக்குங்க. சுற்றி வர செதுக்கி நடுவில் நிற்கிதுங்க அந்த பாறை ரெண்டுமே. ஒரு முறையாக இந்த கோயில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணுங்க. இந்த பாறை அப்படியே சுற்றி வரேன் பாருங்கள். சுற்றி வரையில் ஒவ்வொரு பக்கம்னு பார்த்தா ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க, ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக, அவ்வளோ தொழில்நுட்பத்தோடு, அவ்வளோ நுணுக்கமாக அந்த காலத்திலே பண்ணப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த பாறை. சுற்றி சுற்றி நான் வரையில் இந்த பாறை வேறு வேறு மாதிரி இருக்குங்க. அடுத்து சுற்றி வரையில் பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படியே நிற்கிது பாருங்கள். சுற்றி இந்த பக்கமும் நல்லா செதுக்கப்பட்டிருக்கு, இந்த பக்கமும் செதுக்கப்பட்டிருக்கு. நடுவில் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள், ஒரு பம்பரை மாதிரி நிற்கிது பாருங்கள். இந்த பாறையும் பாருங்கள் அதே மாதிரி பம்பரை மாதிரி நிற்கிதுங்க. பார்க்கவே ஒரு அற்புதமான இடமாக இருக்குதுங்க இந்த இடம். இது ஒரு அற்புதமான கோயிலுங்க. இந்த தேவர்மலைக்கு எல்லோரும் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வாங்க. கிபி 8thcentury கட்டப்பட்ட குடவரை கோயில் இருக்குது. சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. உள்ளே பார்த்தோம்னா சிவபெருமான் இருக்காரு. எல்லாத்தையும் நம்ம அந்த கோயிலில் நம்ம பார்க்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாக இந்த கோயிலை வந்து எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த கோயிலில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அரசவதி காடு எல்லாம் இருக்குதுங்க. யாரும் இந்த கோயிலுக்கு வரும்போது தனியாக இந்த பக்கம் வராதிங்க. கூட யாரையாச்சும் கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய இந்த கோயிலுங்க. அவ்வளோதாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி கோவில்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஹிஸ்டாரிக்கல் கோயில் ஆர் பிளேஸ்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். உங்கள் விஷ்ணு. கேமராமேன் சரவணன். நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக சருகாக இருக்குங்க, பார்த்து வாங்க.